விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரசிகர்களை கவர அவதார் பட கதாபாத்திரம் போன்று வேடமணிந்த திரையரங்கு ஊழியர்கள். புதுச்சேரியில் அவதார் 2 திரைப்பட வெளியீட்டின் போது ஊழியர்கள் புதுமுயற்சி. புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் முன்னிலையில் மகளிர் அணி நிர்வாகிகள் இடையே மோதல். ஆர்ப்பாட்டத்தின் போது யார் முதலில் நிற்பது என்பது குறித்த மோதலில் ஈடுபட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் முன்னிலையில் மகளிர் அணி நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி குறித்து தவறான கருத்துக்களை தெரிவித்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டோவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திரா காந்தி சிலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் சாமிநாதன் தலைமை தாங்க அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பாஜக மாநில மாவட்ட தொகுதி மகளிர் நிர்வாகிகள் உட்பட 50 மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அப்போது பாகிஸ்தான் தேசிய கொடி அமைச்சர் படத்தை தீயிட்டு எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் அவர்களை தடுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு மாநில தலைமை அலுவலகம் வந்த மகளிர் அணியினர் திடீரென கலகலப்பில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் சாமிநாதன் அலுவலகத்தில் இருக்கும் பொழுதே மகளிர் அணியினர் இரு கோஷ்டிகளாக பிரிந்து மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் போது மகளிர் அணி சார்பில் யார் முன்னிலையில் நிற்பது என்பதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கட்சி தலைமை அவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் ரசிகர்களை கவர அவதார் பட கதாபாத்திரம் போன்று வேடம் அணிந்த தியேட்டர் ஊழியர்கள் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் 2009 வெளிவந்து உலக அளவில் சினிமா ரசிகர்களை வியக்க வைத்த ஒரு படம் அவதார். இப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா என படத்தை பார்த்து அப்போது வியக்காதவர்களே இல்லை. அந்த படத்தின் 2 அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் உலக அளவில் நேற்று வெளியாகியுள்ளது. படத்தை தமிழிலும் டப்பிங் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. முதல் பாகம் அளவிற்கு படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. இந்நிலையில் ரசிகர்களை கவரும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் பணிபுரியும் ஊழியர்கள் படத்தில் வரும் கதாபாத்திரம் போல் வேடமணிந்து தியேட்டருக்கு வரும் ரசிகர்களை வரவேற்றனர். மேலும் அவதார் போல் வேடமணிந்து உள்ளவர்களிடம் தியேட்டருக்கு வரும் ரசிகர்கள் புகைப்படமும் எடுத்து சென்றனர். நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் மீது சமூக அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சமூக அமைப்புகள் முதலமைச்சர் ரங்கசாமியை தனி மாநில தகுதிக்காக நெருக்கடி அளிப்பதாக தவறான கருத்துக்களை கொண்ட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதற்காக புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து அவருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மேலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய சமூக நல அமைப்புகளின் செயல்பாடுகளை அவமதிக்கும் வகையில் அறிக்கை விடுத்துள்ளார். இதனை அனைத்து சமூக நல அமைப்புகளின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், புதுச்சேரி முதலமைச்சர் அரசியல் அனுபவம் இல்லாத கத்துக்குட்டி அரசியல்வாதி இல்லை என்றும், தற்போது தனி மாநில தகுதி இல்லாத காரணத்தால் புதுச்சேரி வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக ஒன்றிய அமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் வெளிப்படையாக பேசியுள்ளார்.
கடந்த 10 ஆண்டுகளாக பலமுறை தனி மாநில தகுதி தேவையை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி எப்போது கிடைக்கிறதோ அன்றுதான் புதுச்சேரிக்கு உண்மையான விடுதலை என்றும் புதுச்சேரி விடுதலையினால் விழாவிலேயே பேசியுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது ஏதும் அறியாமல் குறுக்கு வழியில் கொல்லைப்புற நியமனம் வழியாக சட்டமன்ற உறுப்பினராக வந்த அரைவேக்காடு ராமலிங்கம் அறிக்கை அரசியல் அறிவின்மையை காட்டுகிறது என்றும் இவரும் இவர் குடும்பமும் தங்களது சுயநல லாபத்திற்காக இருந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு ஓடிய கதை புதுச்சேரி மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்றும் இப்படிப்பட்ட அரசியல் ஊடுகாலிகள் சமூக அமைப்புகள் குறித்து குறை சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்றும் இவரது அண்ணன் சபாநாயகராக இருந்தபொழுது சபாநாயகர் மாண்புகளை காற்றில் பறக்கவிட்டு வருமான வரி ஏய்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தன்னை ஆளாக்கிய கட்சியை காட்டிக் கொடுத்துவிட்டு அதிலிருந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக செய்து ஆட்சியை கவிழ்த்த துரோகத்தை வரலாறு மன்னிக்காது என்றும் புதுச்சேரியில் உள்ள வரையறுக்கப்பட்ட விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பிரிக்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் இவர்கள் காங்கிரஸ் கட்சியில் அதிகாரத்தில் இருந்தபொழுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விளைநிலங்களை கன்வர்ஷன் செய்து மனைகளாக பிரித்து கொள்ளை லாபம் பார்த்தவர்கள் என்றும் கடந்த ஆண்டு ஆட்சியில் நடுத்தர மக்கள் வீடு கட்ட வாங்கிய மனைகளுக்கு அப்ரூவல் கிடைக்காமல் செய்துவிட்டு தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அப்ரூவல் பெற்று முறைகேடில் ஈடுபட்டவர்கள் என்றும் வில்லியனூர் கண்ணகி பள்ளிக்கூடம் பகுதியில் நில முறைகேடு செய்து சிபிஐ வழக்கில் சிக்கி தவித்த சில்லறை அரசியல்வாதியான தாங்கள் உடனடியாக சமூக அமைப்புகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் ராமலிங்கம் அவர் குடும்பமும் செய்த போலி பத்திர ஊழல்கள் நில ஆக்கிரமிப்பு முறைகேடுகள் பிரான்ஸ் குடும்பங்கள் சொத்துக்களை ஏமாற்றியது என அனைத்தையும் போராட்டம் வாயிலாக தெரிவுக்கு கொண்டு வருவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தனி மாநில தகுதிக்கான கோரிக்கை தன்னெழுச்சி பெற்று புதுச்சேரியிலே மிகப்பெரிய அளவில் மக்களிடம் பேசப்படுகிற சூழலில் இதை பொதுநல அமைப்புகள் 60க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தலைமையிலே முதலமைச்சரை சந்தித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். புதுச்சேரியில் இயங்கி வரும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமான பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு சொந்தமான பள்ளி ஒன்று உள்ளது. அரவிந்தர் அன்னையின் சமாதி அருகே உள்ள கட்டிடத்தில் இந்த பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் பள்ளியில் நேற்று நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்த ஆசிரம நிர்வாகத்தினர் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து தீயணைப்பு வாகனத்தில் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இரவு நேரம் என்பதால் பள்ளிக்கூடத்தில் யாரும் இல்லாததால் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. தொடர்ந்து தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் பெரிய கடை போலீசார் தீ எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது பள்ளி அறையில் வைக்கப்பட்டுள்ள வளர்ப்பு மீன்கள் தொட்டியில் உள்ள மின் வயரில் கசிப்பு ஏற்பட்டு தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த தீ விபத்தில் பள்ளி அறையில் இருந்த நாற்காலி மேஜைகள் மற்றும் மேற்கூரை மரைக்கட்டைகள் எரிந்து சேதமானது. இதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் என போலீசார் மதிப்பிட்டுள்ளனர். புண்ணிய பூங்காவனம் சபரிமலை பாதுகாப்பு குழு சார்பில் நடந்த பாத யாத்திரையில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புண்ணியம் பூங்காவனம் சபரிமலை பாதுகாப்பு குழு, அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம், சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜம், மணிகண்ட ஐயப்பன் சேவா சங்கம், புதுச்சேரி மாநில ஒன்றுபட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் சார்பில் சபரிமலையின் புனிதத்தை பாதுகாத்திட வலியுறுத்தி புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து பாத யாத்திரையாக 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் புதுவை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் மஞ்சினீஸ்வரர் அய்யனாரப்பன் ஆலயம் சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐயப்ப பக்தர்கள் செய்திருந்தனர். முன்னாள் முதல்வர் வெங்கடசுபா ரெட்டியார் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் முதல்வர் வெங்கடசுபா ரெட்டியார் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தேங்காய்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 19வது ஆண்டாக அன்னதான பிரபுவாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 19வது ஆண்டு அன்னதான பிரபுவாக பவனி வரும் விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அன்னதான பிரபுவாக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருத்தேரில் காட்சியளித்தார். தொடர்ந்து தேங்காய்திட்டு ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பல்வேறு இடங்களில் விதவிதமான அன்னதானங்கள் வழங்கி ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பெண்களுக்கான தொழிற்பயிற்சி முகாமினை லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற முதலீட்டு திட்டம் எனும் அரசின் திட்டத்தின் கீழ் நகர பகுதியில் உள்ள நலிவுற்ற குடிசை பகுதிகளில் உள்ள பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயிற்சி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதுச்சேரி காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனை அருகில் உள்ள சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் மூலமாக குடிசை பகுதியில் வாழும் நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிதி உதவியின் மூலமாக ஓராண்டு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பெண்களுக்காக டெய்லரிங், பியூட்டிஷியன், நர்சிங் மற்றும் ஆண்களுக்கு ஆட்டோமொபைல், ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் உள்ளிட்ட 15 மேற்பட்ட தொழிற்கல்விகளில் சேர்ந்து பயனடையலாம். 18 முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். பயிற்சிகளின் முடிவில் தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சிறந்த தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிக்கான மாணவர் சேர்க்கை துவங்கி நடந்து வரும் நிலையில் பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சிகளுக்கான கட்டணம் அனைத்தையும் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி கண்டக்டர் தோட்டம், திடீர் நகர், திப்ராயப்பேட், உப்பளம், நேதாஜி நகர், டிவி நகர், பிரான்ஸ்வா தோட்டம், லாஸ்பேட்டை சலவையாளர் நகர், நெல்லித்தோப்பு, முல்லை நகர், பெரியார் நகர், ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம், குருசுக்குப்பம், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பூமியான்பேட், லாஸ்பேட் ஆகிய பகுதிகளில் கடந்த வாரங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக December 17 சனிக்கிழமையன்று உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை பல்நோக்கு கூடத்தில் சிறப்பு முகாம் நிறைவாக நடைபெற்றது. சிறப்பு முகாமின் நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வருகை தந்து விழாவை சிறப்பித்தார். இதில் வசந்தம், பொன்மொழிகள், சமுதாய கூட்டமைப்பைச் சேர்ந்த 30 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி திட்ட அதிகாரி சிவகுமார், உதவி சமுதாய அமைப்பாளர் வைத்திலிங்கம், ராகேஷ் மற்றும் சிவசங்கரி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. இந்த திட்டமானது இந்த ஆண்டு மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த திட்டம் சிறப்புற செயல்படுவதற்கு பல்வேறு பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற பேருதவி புரிந்த புதுச்சேரி அரசிற்கும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி ஆணையர் மற்றும் அனைத்து சுய உதவிக்குழு தலைவிகள் உறுப்பினர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலை. புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, LDC, UDC பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய VCC நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், LDC, UDC முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உலக அமைதி வேண்டி 19 ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனைக்கூடம் சார்பில் நடத்தப்பட்ட பாத யாத்திரையில் 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனைக்கூடம் சார்பில் ஆண்டுதோறும் உலக அமைதி வேண்டி புதுவையிலிருந்து பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு பாத யாத்திரை சென்று வழிபடுவார்கள். அந்த வகையில் அதன் தொடக்கமாக 19 பாத யாத்திரை நிகழ்ச்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து துவங்கியது. வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து துவங்கிய இந்த பாத யாத்திரையில் 100 மேற்பட்ட பக்தர்கள் பேரணியாக சென்று பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. Oh.
தேர்வு செய்யப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காங்கிரஸ் கட்சியில் கடந்த ஒரு மாதமாக ஆன்லைன் மூலம் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் பாபு பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் மாநில பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர், தொகுதி தலைவர் என அனைவரும் சட்டமன்ற உறுப்பினரிடம் வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி டான்ஸ் ஸ்போர்ட் சங்கம் சார்பில் முதலாவது மாநில அளவிலான போட்டிகள் துவக்க விழா லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற புதுச்சேரி டான்ஸ் ஸ்போர்ட் சங்கம் சார்பில் முதலாவது மாநில அளவிலான போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி டான்ஸ் ஸ்போர்ட் சங்க செயலாளர் ஜெகன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர். அப்பொழுது தொழிலதிபர் சண்முகம், டான்ஸ் ஸ்போர்ட் சங்க தலைவர் மீனாம்பிகை, பொருளாளர் சிலம்பரசன், செல்வம், ஆஷிக், சோமசுந்தரம் உட்பட பலர் பங்கு பெற்றனர். தொடர்ந்து டான்ஸ் விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம் ஆகிய பிராந்தியங்களில் சேர்ந்த 300 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். சர்வமங்கல சாய்பாபா ஆலயத்தின் 4வது பாத யாத்திரையில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உசுட்டேரி அருகே உள்ள சர்வமங்கலா சாய்பாபா ஆலயத்தின் 4வது மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை பாத யாத்திரை நிகழ்வு நடைபெற்றது. காந்தி வீதி வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து துவங்கிய பாத யாத்திரையானது நேரு வீதி, சாரம், மேட்டுப்பாளையம் அடுத்து ஆலயத்தில் சென்றடைய உள்ளது. இதில் 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சர்வமங்கல சாய்பாபா சமிதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் கிராமங்கள் தோறும் நடத்தப்பட்டு வரும் ஹரிவராசனம் 100 விழாவின் 12வது ஐயப்ப பூஜை பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்றது. மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் ஹரிவராசனம் 100 விழாவின் 12வது ஐயப்ப பூஜை பூர்ணாங்குப்பம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், குருசாமிகள், ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தி பஜனை பாடல்களை பாடினார்கள். நிறைவாக தீபாராதனைக்கு பின்பு ஹரிவராசன பாடல் பாடப்பட்டது. இப்பூஜையில் ஊர் பெரியவர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருட்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பம், பம்பாவாசன், ஐயப்ப யோகா, ஐயப்பமார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தெரு மின்விளக்குகள் எரிய வைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரியின் குரு வன்னியர் சங்க தலைவர் கதிர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மின்துறையின் செயல்பாடுகளில் முன்பு குறைபாடுகள் இருந்து வந்த பொழுதிலும் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தினால் அந்த குறைபாடுகள் சற்று குறைத்தும் வந்தனர். ஆனால் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை அரசு எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை துவங்கியது முதல் மின்துறை ஊழியர்களின் குறைபாடுகள் முன்பை விட அதிகரித்துள்ளது. புதிய உரிமையாளர் வரட்டும், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று செயல்படுவதைப் போன்று மின்துறை ஊழியர்களின் செயல்பாடுகள் உள்ளது. இதனால் மின் விளக்குகள் எரியவில்லை என்று மக்கள் புகார் அளித்தாலும் மின்துறை ஊழியர்கள் தற்பொழுது நடவடிக்கை எடுப்பதில்லை. முன்பு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததால் ஒரு மாத காலத்திற்குள் எரியாத தெரு விளக்குகளை எரிய வைத்தனர். தற்போது தெரு விளக்குகள் எரியவில்லை என புகார் அளித்து பல மாதங்களாகியும் இதுவரை எரிய வைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். குறிப்பாக புதுச்சேரி மங்களம் தொகுதி, கணவாய்பேட்டை பகுதியில் உள்ள செங்குந்தர் வீதி, 2வது வன்னியர் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் தெரு மின் விளக்குகள் எரியாமல் உள்ளது. ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கை மின்துறையினர் எடுக்காமல் இருந்து வருகின்றனர். இதற்காக மின்துறைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், விரைந்து அந்த பகுதிகளில் எரியாமல் உள்ள தெரு விளக்குகள் அனைத்தையும் உடனடியாக எரிய வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும், இல்லையெனில் வன்னியர் அமைப்புகளை ஒன்று திரட்டி சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்றும் புதுச்சேரி குரு வன்னியர் சங்க தலைவர் கதிர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். விழுப்புரம் தெற்கு மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சியில் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். இதில் கண்டமங்கலம் ஒன்றிய குழு துணைத்தலைவர் நஜ்ரா பேகம், சின்னபாபு சமுத்திரம் ஊராட்சி ஆரம்ப பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள்.
ரசிகர்களை கவர அவதார் பட கதாபாத்திரம் போன்று வேடம் அணிந்த திரையரங்கு ஊழியர்கள். புதுச்சேரியில் அவதார் 2 திரைப்பட வெளியீட்டின் போது ஊழியர்கள் புதுமுயற்சி. புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் முன்னிலையில் மகளிர் அணி நிர்வாகிகள் இடையே மோதல். ஆர்ப்பாட்டத்தின் போது யார் முதலில் நிற்பது என்பது குறித்த மோதலில் ஈடுபட்டதாக தகவல். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள். அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4041323527202 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.